ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரெக்னென்சிக்கான குவாலிட்டியான எக்கோட சைஸ் என்ன, 14th டே எவ்வளோ சைஸில் இருக்கும், உங்கள் ஓவலேஷன் டைமில் எவ்வளோ சைஸில் இருந்தால் ராப்சர் ஆகும், எது ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா, நம்ம சேனலில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி அதில் ஜாயின் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் என்னோடய பர்சனல் ஃபோன் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்களே உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நீங்கள் பீரியட்ஸ் ஆன டேட்லேருந்து 12th டே தான் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும். 12, 13, 14 இந்த 3 நாளைக்குள்ளே நடக்கும். ஏதாவது ஒரு நாள் தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஓவலேஷன் நடக்கும். ஸோ அந்த டேட் வந்து எப்படின்னா, எக்கு ராப்சர் ஆகிறதா ஓவலேஷன், அதாவது உங்களுக்கு வந்து கருமுட்டை நல்லா வளர்ந்து ராப்சர் ஆகும். அந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கிறப்ப விந்தணுக்கள் ஒன்றா சேர்ந்து பேபியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த எக்கோட சைஸு நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது. சரியான முறையில் வளராமையோ இல்லை ரொம்ப பெரிய சைஸ் வளர்ந்தோ வெடிக்காமையோ விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இருதில் எந்த சைஸ் கரெக்டான சைஸுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 18 mm இருந்து 24 mm இருக்கணும். இன்பிட்டுவின் இதில் அந்த எக்கோட சைஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு கரெக்டான ப்ரெக்னென்சிக்கான எக்கோட சைஸு. ஒரு சில பேர் டாக்டர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சென்டிமீட்டர்ன்றப்ப 1.8 cm 2.4 cm வரைக்கும் இருக்கலாம். இது வந்து உங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ரிப்போர்ட்லே வந்து இந்த எக்கோட சைஸு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ராப்சரும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஓவுலேஷன் நடக்கிறது. ஸோ இதிலிருந்து கரெக்டாக வந்து ஒரு எம்எம் அதிகமாக இருக்கலாம், 1 mm கம்மியாக இருக்கலாம். ஸோ 1 cm வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ எம்எம் வலைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்திக்கான எக்குக்கான ஒரு சைஸ் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறப்ப இந்த எக்கோட சைஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு, கரெக்டாக ராப்சர் ஆயிருக்கா, ராப்சர் ஆகலைனால் ராப்சர் ஆகிற இன்ஜெக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எக்கு சரியான முறையில் க்ரௌத் ஆகலைனாலும் எக்கு க்ரௌத்துக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இன்ஜெக்ஷனும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டேப்லெட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப, ஃபஸ்ட்டு மந்த் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறப்ப எக்கு க்ரௌத் சரியான முறையில் இல்லை, ராப்சர் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக ராப்சர் பண்ண வைப்பாங்க. அப்புறம் அவங்களே டேட் சொல்லிடுவாங்க, இந்த 3 நாள் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணுற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நாளுமே ஒன்றா இருக்கிறது தான். என்ன பண்ணுவோன்னா, 1 நாள் இருந்துட்டு இன்னொரு நாள் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோவில் கும்பாபிஷேகம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் கூட சண்டை, அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து ரீசன் சொல்கிறாங்க. நம்மளே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலாக போய் நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம், ஸோ இதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஸோ இந்த செலவுலாம் பண்ணுறது போக மனசெலவில் நம்ம போய் நொந்து இருக்கோம். ஸோ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த முயற்சி நம்ம ட்ரை பண்ணுறோம். அதில் அவங்க சொன்ன 3 டேட் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ரீவியஸாக பிளான் பண்ணி வச்சுட்டு ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு நீங்கள் போங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஸ்மால் அட்வைஸ். ஸோ 1 நாள் இருந்துட்டு என்னால் இன்னொரு நாள் இருக்க முடியாத சூழ்நிலைனா அந்த மாதம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க. நார்மலாக நீங்கள் நேச்சுரலாகவே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு அவைலபிளான டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து எடுத்தோன்னே பேபியாக ஃபார்ம் ஆகாது. இது வந்து டியூப் வழியாக மூவ் ஆகி கர்ப்பப்பைக்குள்ள உள்ளே போய் தொலையும். அதாவது கர்ப்பப்பைக்கு மேலே வந்து ஒரு உச்சுவர்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டோமெட்ரியமும் வந்து கூடவே சேர்ந்து வளரும். கருமுட்டை எப்படி வளருதோ அதே போல் எண்டோமெட்ரியமும் வளரும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் இருக்குது. அந்த திக்னஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 8 mm இருந்து 12 mm எண்டோமெட்ரியத்தோட திக்னஸோட சைஸ் இருக்கணும். இது ஒரு சில டாக்டர் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் கூட சொல்லுவாங்க. சென்டிமீட்டரில் உங்களுக்கு சொன்னால் 0.8 cm 1.2 cm. ஸோ இதுவும் எக்கு போல தான். 0.1
சென்டிமீட்டரோ இல்லை ஒரு எம்எம்மோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த எண்டோமீட்ரியத்தோட திக்னஸ் வந்து அதிகமாக இருந்தால் போய் உள்ளே போய் பேபியால் உள்ளே நுழைய முடியாது, அதாவது இம்ப்ளான்டேஷன் ஆகாது சரியான முறையில். ஸோ சரியான முறையில் இம்ப்ளான்டேஷன் ஆகலனால் வெளியே அந்த ஸ்பேமும் எக்கும் மீட் பண்ண அந்த பேபி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பீரியட்ஸாக வந்துடும். ஸோ வந்து இந்த பீரியட்ஸ் இம்ப்ளன்டேஷன் ஆகாமல் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து கார்டில் பாசிட்டிவ்னு காட்டி நெகட்டிவ்னு வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் இருந்தது, சிம்டம்ஸ்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் அதிகமாக இருக்கிறனால தான் உள்ளே போய் குழந்தையால் உள்ளே நுழைய முடியல, அந்த எக்கு ஸ்பேமும் சேர்ந்து அந்த பேபியால் உள்ளே போய் தொலைக்க முடியல, அதாவது இம்ப்ளன்டேஷன் ஆக முடியல. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் வந்து கரெக்டான சைஸை விட அதிகமாக வளரனால தான். ஸோ இது வந்து சில பேருக்கு ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே உள்ள அதால் இருக்க முடியாது, உள்ள இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியில செதஞ்சு வெளியில வந்துடும். ஸோ பீரியட்ஸ் ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து பீரியட்ஸே வந்து இந்த எண்டோமெட்ரியம் மட்டும் சிதஞ்சு சிதஞ்சே வந்து பீரியட்ஸாக ஒரு சில பேர்த்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்குலாம் வந்து சரியான முறையில் பீரியட்ஸ் ஆகாம இருக்கும், ஆனால் மந்த்லி மந்த்லி கிளியராக வரும், பார்த்தா சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் நீர்க்குமிழ்கள் வயிற்றில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து எண்டோமெட்ரியம் மட்டும் சிதஞ்சு வந்தால் நீர்க்குமிழ்கள் வர சான்சஸ் இருக்குது, சரியான முறையில் பீரியட்ஸ் வராமல். ஸோ இந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் வந்து கம்மியாக இருந்தால் அதை அதிகப்படுத்துறதுக்கோ இல்லை எண்டோமெட்ரியஸோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை கம்மிப்படுத்துறதுக்கோ டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷனால் மட்டும்தான் முடியும், ஹெல்த்தியான ஃபுட்டால் முடியும். ஸோ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எண்டோமெட்ரியத்தோட திக்னஸும் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து இம்ப்ளான்டேஷனும் ஆகும். உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த கட்டி கட்டியாக ப்ளீடிங் வருதுன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. என்ன காரணமே தெரியல, நார்மலான டேட் தான் ஆனால் கட்டி கட்டியாக பீரியட் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட ஒருவேளை பேபி மிஸ்கரேஜ் ஆகி ஐ மீன் கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இம்ப்ளான்டேஷனே ஆகாமல் வெளியில் வந்தாலும் அப்படி தான் இருக்கும். எப்படின்னா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் பீரியட் ஆனோம் அப்படின்ற விஷயமே தெரியாமல் ஒரு சில பேர் கவலைப்பட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து கரெக்டான எண்டோமெட்ரியம் திக்னஸ் இல்லாமல் உள்ளே போய் கரு பதியாமல் இருக்கிறதுக்கான காரணம் தான். ஸோ எக்கோட சைஸும் எண்டோமெட்ரியத்தோட திக்னஸும் நம்ம கரெக்டாக ஃபாலிகுலர் ஸ்டடியில் கரெக்ட் பண்ணிடணும். ஸோ அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு அதுவும் அவங்க சொன்ன டேட்ஸில் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். அதே போல் ஒன்றா இருக்கும் பொழுதும் நான் ஒரு சில டிப்ஸ் வந்து நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.